ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து 10th சயின்ஸ் புக்லேருந்து புக் பை கொஸ்டின் வந்து நம்ம ரெகுலராக பார்த்துட்டு வரோம். லெசன் 1 to 5th வரைக்கும் உள்ள லெசன் வந்து நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து லெசன் 6 வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ லெசன் 6 பார்த்திங்க அப்படின்னா அணுக்கரு இயற்பியல்னு இருக்குது. ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து புக் 1 வேர்டு, அதாவது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். மனிதனால் உருவாக்கப்பட்ட கதிரியக்கம் டேஸ் என கருதப்படுகிறது. ஓகே. ஸோ விடை வந்து தூண்டப்பட்ட கதிரியக்கம் அண்டு செயற்கை கதிரியக்கம். ஓகேவா? ஸோ ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். கதிரியக்கத்தின் அழகு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்து ரேஞ்சன் அப்படின்னு வரும் ஆன்சர் வந்து. ஆனால் இதில் வந்து எப்படி இருக்குன்னு தெரியுமா? ரேஞ்சன் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன், அடுத்து வந்து கியூரி, அடுத்து வந்து பெக்ரோல், அடுத்து வந்து இவை அனைத்துன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ நமக்கு வந்து எக்ஸாமில் வந்து இந்த கொஸ்டின் வந்தது அப்படின்னா எந்த இது ஆப்ஷனில் இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம எடுக்கணும். ஓகேவா? இந்த 3 ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா இவை அனைத்தும் தான் அப்படின்னு எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ ஸ்கூல் புக்ஸில் இப்படி தான் இருக்குது. ஸோ எக்ஸாமில் ஆப்ஷனை பார்த்து நம்ம ஆன்சர் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ 3வது கொஸ்டின் பாருங்கள். செயற்கை கதிரியக்கத்தினை கண்டறிந்தவர் வந்து ஐரின் கியூரி. ஓகேவா? ஸோ செயற்கை கதிரியக்கத்தை கண்டறிந்தவர் ஐரின் கியூரி. அடுத்து 4th கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்ட எந்த வினையில் செய் உட்கருவின் நிறை எண் மாறாமல் இருக்கும்? ஓகேவா? ஸோ ஆன்சர் பாருங்கள், பீட்டா கதிர் அண்டு காமா சிதைவு. ஓகே. ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்து பாருங்கள், 5th கொஸ்டின். புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படும் கதிரியக்க ஐசோடோபு விடை வந்து ரேடியோ கோபால்ட். புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படும் கதிரியக்க ஐசோடோப்பு ரேடியோ கோபால்ட். அடுத்து பாருங்கள், 6வது கொஸ்டின். காமா கதிர்கள் அபாயகரமானது காரணம் எவை அப்படின்னு கேட்டிருக்கான். அதுக்கு ஆன்சர் வந்து மரபியல் குறைபாடுகளை உண்டாக்கும். ஓகே. ஸோ காமா கதிர்கள் வந்து மரபியல் குறைபாடுகளை உண்டாக்கும், அபாயகரமானது. அடுத்து 7வது கொஸ்டின். காமா கதிரியக்கத்திலிருந்து நம்மை பாதுகாக்க டேஸ் உரைகள் பயன்படுகின்றன. ஆன்சர் வந்து காரியம். ஓகே. ஸோ காமகத்திலிருந்து நம்ம காமா கதிரியக்கத்திலிருந்து நம்மளை பாதுகாக்கணும் அப்படின்னா காரியம் உரைகளை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டால் சேஃபாக இருக்கும். அடுத்து 8வது கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்ட எந்த கூற்றுகள் சரியானவை? ஆன்சர் பாருங்கள், ஆல்பா துகள்களின் அயனியாக்கும் திறன் அதிகம், காமா கதிர்களின் ஊடுருவும் திறன் அதிகம். ஓகேவா? ஸோ கீழ்கொன்றவற்றுள் எந்த கூற்றுகள் சரியானவை அப்படின்னா ஆல்பா துகள்களின் அயனியாக்கும் திறன் அதிகம், அடுத்து காமா கதிர்களின் ஊற்றும் திறன் அதிகம். அடுத்து பாருங்கள், புரோட்டான் தொடர்வினைக்கு எடுத்துக்காட்டு வந்து அணுக்கர இணைவு. அதாவது புரோட்டான் அணுக்கர இணைவுக்கு வந்து தொடர்வினைக்கு எடுத்துக்காட்டு வந்து அணுக்கர இணைவு. அடுத்து 10வது கொஸ்டின் பாருங்கள். அணுக்கரு சிதைவு வினையில் 6 × 12 கியூஸு சிதைவு இசட்டின் அடுக்கு ஒய்ஏ எனில் மற்றும் ஏ மற்றும் இசட்டின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8/4 வந்திருக்கு, அதாவது 8.4. கொஸ்டின் பாருங்கள் மறுபடியும். அணுக்கரு சிதைவு வினையில் 6 × 12 அந்த கியூஸ் போட்டு இசட்டின் அடுக்கு ஒய்ஏ எனில் ஏ மற்றும் இசட்டின் மதிப்பு வந்து 8.4. ஓகேவா? அடுத்து பாருங்கள், 11வது கொஸ்டின். காமினி அணுக்கரு உலை எங்கு அமைந்துள்ள இடம்? அதாவது காமன் அணுக்கரு உலை வந்து அமைந்துள்ள இடம் வந்து கல்பாக்கம். ஓகேவா? ஸோ காமினி கல்பாக்கம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ காமினி அணுக்கரு உலை வந்து எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா கல்பாக்கம். அடுத்து 12வது கொஸ்டின். கீழ்கண்ட எந்த கூற்றுகள் சரியானவைன்னு கேட்டிருக்காங்க. விடையை பாருங்கள், அணுக்கரு உலை மற்றும் அணுகுண்டு ஆகியவற்றில் தொடர்வினை நிகழும், அடுத்து அணுக்கரு உலையில் கட்டுப்படுத்தப்பட்ட தொடர்வினை நிகழும். ஓகேவா? ஸோ அணுக்கரு உலை மற்றும் அணுகுண்டு ஆகியவற்றில் தொடர்வினை நிகழும், அடுத்து அணுக்கரு உலையில் கட்டுப்படுத்தப்பட்ட தொடர்வினை நிகழும். ஓகே. அடுத்து பாருங்கள், கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஒரு ரேஞ்சன் என்பது ஒரு வினாடியில் நிகழும் டேஸ் சிதைவுக்கு சமமாகும். ஓகே. விடை வந்து 3.7 × 10^10. ஓகேவா? ஸோ ஒரு ரேஞ்சன் என்பது ஒரு வினாடியில் நிகழும் டேஸ் சிதைவுக்கு சமமாகும் அப்படின்னா விடை வந்து 3.7 × 10^10. அடுத்து பாருங்கள், 2வது கொஸ்டின். பாசிட்ரான் என்பது ஓர் எலக்ட்ரானின் எதிர்த்துகள்.
ஸோ பாசிட்ரான் என்பது ஓர் எலக்ட்ரானின் எதிர்த்துகள். அடுத்து பாருங்கள், இரத்த சோகையை குணப்படுத்தும் ஐசோடோப்பு கதிரியக்க இரும்பு Fe-59. இரத்த சுவையை குணப்படுத்தும் ஐசோடோப்பு கதிரியக்க இரும்பு Fe-59. அடுத்து பாருங்கள், ICRP என்பதன் விரிவாக்கம். இது வந்து காமனாக எல்லா கொஸ்டின்லையுமே ஒரு ஆப்ரேஷன் கொடுத்து இதுக்குள்ளே எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, ஸோ அது மாதிரி தான். ICRP என்பதன் விரிவாக்கம் வந்து த இன்டர்நேஷ்னல் கமிஷன் ஆன் ரேடியாலஜிக்கல் ப்ரொடக்ஷன். ஓகே, அப்படின்னா ICRP அப்படின்னா இன்டர்நேஷ்னல் கமிஷன் ரேடியாலஜிக்கல் ப்ரொடக்ஷன். ஓகே, அடுத்து பாருங்கள், மனித உடலின் மேல் படுகின்ற கதிரியக்கத்தின் அளவினை கண்டறிய உதவுவது டெசிமீட்டர், அதாவது டெசிமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ மனித உடலில் மேல் படுகின்ற கதிரியக்கத்தின் அளவினை கண்டறிய உதவுவது வந்து டெசிமீட்டர். அடுத்து 6வது கொஸ்டின், டேஸ் அதிக ஊடுருவு திறன் கொண்டவை காமா கதிர்கள். ஓகேவா, ஸோ டேஸ் அதிக ஊடுருவு திறன் கொண்டவை அப்படின்னா காமா கதிர்கள். அடுத்து பாருங்கள், 7வது கொஸ்டின், இசட்டின் அடுக்கு ஒய்ஏ கியூஸ் இசட் ப்ளஸ் 1 ஒய்ஏ ப்ளஸ் எக்ஸ் எனில் எக்ஸ் என்பது என்ன அப்படின்னு கேட்டுக்கோங்க, அப்படின்னா பீட்டா கதிர். ஓகேவா, இந்த கொஸ்டினில் நல்லா பார்த்துக்கோங்க பிரிதா, ஏன்னா இது வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும், ஆனால் ஆன்சர் வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இசட்டின் அடுக்கு ஒய்ஏ கியூஸ் இசட் ப்ளஸ் 1 ஒய் ஏ ப்ளஸ் எக்ஸ் எனில் எக்ஸின் என்பது என்ன அப்படின்னா பீட்டா கதிர். அடுத்து 8வது கொஸ்டின் பாருங்கள், இசட் இன்டு ஏ கியூஸ் இசட்டின் அடுக்கு ஒய்ஏ இந்த வினை டேஸ் சிதைவிற்கு வாய்ப்பாக அமைந்துள்ளது அப்படின்னா காமா சிதைவு. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒவ்வொரு அணுக்கர இணைவு வினையிலும் வெளியாகும் சராசரி ஆற்றல் டேஸ் ஜூல். ஆன்சர் பாருங்கள், 3.84×10^-12 ஜூல். ஓகே, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், 10வது கொஸ்டின், அணுக்கர் இணைவு வினை நடைபெறும் உயர் வெப்பநிலையானது டேஸ் கே என்ற அளவில் இருக்கும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 10^7 K 2 10^9 K. ஸோ இதுக்கு ஆன்சர் பாருங்கள், 10^7 K 2 10^9 K. ஓகே, இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், 11வது கொஸ்டின், வேளாண் பொருட்களின் உற்பத்தி திறனை அதிகரிக்க உதவும் கதிரியக்க ஐசோடோப்பு வந்து பாஸ்பரஸ் P-32. ஓகேவா, ஸோ வேளாண் பொருட்களின் உற்பத்தி திறனை அதிகரிக்க உதவும் கதிரியக்க ஐசோடோப்பு வந்து பாஸ்பரஸ் P-32. அடுத்து பாருங்கள், கதிரியக்க பாதிப்பின் அளவானது 100 R என்ற அளவில் உள்ளபோது அது டேஸை உண்டாக்கும். ஓகே, ஸோ கதிரியக்க பாதிப்பின் அளவானது 100 R என்ற அளவு உள்ளபோது அது டேஸை உண்டாக்கும் அப்படின்னா விடை லுக்கோமியா இரத்த புற்றுநோய். ஓகேவா, ஸோ கதிரியக்க பாதிப்பு அளவானது 100 R என்ற அளவில் உள்ளபோது அது எதை பாதிக்கும் அப்படின்னா, எதை உண்டாக்கும் அப்படின்னா லுக்கோமியா இரத்த புற்றுநோயை உண்டாக்கும். அடுத்து பாருங்கள், சரியா தவறா, தவறெனில் எதுக்கு தவறு அப்படின்னு நம்ம சரியான எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின், புளுட்டோனியம் 239 பிளவுக்கு உட்படும் பொருளாகும். ஓகே, ஸோ புளுட்டோனியம் வந்து 239 பிளவுக்கு வந்து உட்படும் பொருளாகும், இதுக்கு ஆன்சர் வந்து சரி. அடுத்து 2வது பாருங்கள், அணு எண் 83 மேல் பெற்றுள்ள தனிமங்கள் அணுக்கரு இணைவிற்கு உட்படும். ஓகே, அணு எண் 83 மேல் பெற்றுள்ள தனிமங்கள் அணுக்கரு இணைவிற்கு உட்படும், இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா தவறு. எக்ஸ்பிளனேஷன் பாருங்கள், அணு எண் 83 மேல் பெற்றுள்ள தனிமங்கள் அணுக்கரு பிளவிற்கு உட்படும். ஓகேவா, ஸோ 83 மேலே உள்ள இது வந்து அணுக்கரு இணைவிற்கு உட்படும் அப்படின்னு கொஸ்டின் இருக்குது, ஆனால் அணுக்கரு பிளவிற்கு தான் உட்படும். ஓகேவா, 83 மேல் உள்ள தனிமங்கள். ஓகே, இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து தவறு. அடுத்து பாருங்கள், 3வது கொஸ்டின், அணுக்கரு இணைவு என்பது அணுக்கரு பிளவினை விட அபாயகரமானது ஆகும், இதுக்கு வந்து ஆன்சர் வந்து சரி. அடுத்து 4வது பாருங்கள், அணுக்கரு உலையில் எரிபொருளாக இயற்கையில் கிடைக்கும் யுரோனியம் 238 எரிபொருளாக பயன்படுகிறது. அதாவது அணுக்கரு உலையில் வந்து எரிபொருளாக இயற்கையில் கிடைக்கும் யுரோனியம் 238 வந்து எரிபொருளாக பயன்படுகிறது அப்படின்னா இதுக்கும் சரி தான். அடுத்து பாருங்கள், அணுக்கரு உலையில் தனிப்பான்கள் இல்லையெனில் அது அணுக்குண்டாக செயல்படும், இதுக்கும் ஆன்சர் வந்து சரி தான். அதாவது அணுக்கரு உலையில் வந்து தனிப்பண் இல்லை அப்படின்னா அது வெடிச்சிடும் இல்லையா, ஸோ அதை தான் அணுகுண்டாக செயல்படும் சொல்கிறாங்க, இதுக்கு வந்து சரி. அடுத்து பாருங்கள்,
அணுக்கரு பிளவின் போது ஒரு பிளவில் சராசரியாக 2 அல்லது 3 நியூரான்கள் உற்பத்தியாகும். அதாவது ஒரு அணுக்கரு பிளக்கு அப்படின்னா அந்த அணுவில் வந்து ஒரு பிளவில் வந்து சராசரியாக 2 அல்லது 3 நியூரான்கள் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து சரிதான். அடுத்து பாருங்கள் 7. ஐன்ஸ்டீன் நிறை ஆற்றல் சமன்பாடு அணுக்கரு பிளவு மற்றும் அணுக்கரு இணைவு ஆகியவற்றில் பயன்படுகிறது. அதாவது ஐன்ஸ்டீன் நிறை ஆற்றல் சமன்பாடு வந்து அணுக்கரு பிளவு மற்றும் அணுக்கரு இணைவில் வந்து பயன்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் சரிதான். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள் பொறுத்துக. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா க்வெஸ்சன் வந்து ப்ளூ கலர் இன்க் அடிச்சிருக்கேன், ஆன்சர் வந்து ரெட் கலர் இன்க் அடிச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து ரெட் கலர் இங்கு. ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பாருங்கள், பிஏஆர்சி அதாவது பார்க்கு, பாபா அட்டாமிக் ரீசார்ஜ் சென்டர், அது வந்து எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காங்க, மும்பையில் இருக்குது. ஓகேவே. ரெண்டாவது க்வெஸ்சன், இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் வந்து தாராபூர். அதே மாதிரி மூணாவது க்வெஸ்சன் பாருங்க, ஐஜிசிஏஆர் ஐகார் இந்திரா காந்தி அந்த மாதிரி வரும் இல்லையா அந்த இது, அது வந்து எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காங்கன்னா கல்பாக்கத்தில் இருக்குது. அடுத்து நாலாவது க்வெஸ்சன், இந்தியாவின் முதல் அணுக்கரு உலை வந்து அப்சரா. ஓகே, ஸோ இந்தியாவின் முதல் அணுக்கரு உலை வந்து எங்கே இருக்குன்னு கேட்டால் அப்சராவில் இருக்குது. ஓகே, அடுத்து பாருங்கள், எரிபொருள் அப்படின்னா அது வந்து யுரேனியம். அதாவது யுரேனியம் வந்து எரிபொருளாக பயன்படுகிறது. தனிப்பான் வந்து கன நீர், அதாவது அந்த சூட்டை தணிக்கும் இல்லையா அந்த இதை சொல்கிறாங்க. ஸோ தனிப்பான் அப்படின்னு தான் கனநீர். அடுத்து குளிர்விப்பான் அப்படின்னா கேட்மியம் கலிகள், அதாவது அந்த ஒரு இது ஹீட்டாக இருக்குன்னா அதை வந்து ஹோல்ட் பண்ணுவோம்ல அதுக்கு வந்து எது பயன்படுகிறது அப்படின்னா கேட்மியம் கலிகள் வந்து பயன்படுது. அடுத்து பாருங்கள், தடுப்புரை அப்படின்னா காரியம், அந்த கதிரியக்கம் வந்து நம்ம உடம்புல பாதிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து என்ன பயன்படுத்தும் அப்படின்னா காரியம் தடுப்புரையை தான் நம்ம வந்து பயன்படுத்துவோம். அடுத்து பாருங்கள், ஜாடி பசான் அது வந்து எதுக்கு அப்படின்னா இடப்பெயர்ச்சி விதி. ஸோ ஜாடி பசான் அப்படின்னா இடப்பெயர்ச்சி விதி. அடுத்து வந்து ஐரின் கியூரி வந்து செயற்கை கதிரியக்கத்தை வந்து கண்டுபிடிச்சவர், அதனால் ஐரின் கியூரி வந்து செயற்கை கதிரியக்கம். அடுத்து பாருங்கள், ஹென்றி பெக்கரோல் வந்து இயற்கை கதிரியக்கம், அதாவது இயற்கை கதிரியக்கத்தை கண்டுபிடிச்சவர் வந்து ஹென்றி பெக்கரோல், அதனால் இயற்கை கதிரியக்கம். அடுத்து பாருங்கள், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அது வந்து நிறை ஆற்றல் சமன்பாடு கண்டுபிடிச்சாரு, அதனால் அதுக்கு வந்து நிறை ஆற்றல் சமன்பாடு தான் ஐன்ஸ்டீன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அடுத்து பாருங்கள், கட்டுப்பாடற்ற தொடர் வினை அப்படின்னா அணுக்குண்டு. ஓகே, ஸோ கட்டுப்பாடற்ற தொடர் வினை அப்படின்னா அணுக்குண்டு. அடுத்து வளமை பொருட்கள் அப்படின்னா உற்பத்தி ஆலை, அதாவது ஒரு பேட்டரியில் வந்து எப்போவுமே வந்து செழிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதனால் வளமை பொருட்கள்னால் உற்பத்தி உலை. அடுத்துனா கட்டுப்பாடான தொடர்வினை அப்படின்னா அணுக்கரு உலை, அதாவது அணுக்கரு உலையில் வந்து எப்போவுமே கட்டுப்பாட்டோடு இருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ கட்டுப்பாடான தொடர்வினை அப்படின்னா அணுக்கரு உலை. அடுத்து பாருங்கள், இணைவு வினை அப்படின்னா ஹைட்ரஜன் குண்டு, அதாவது ஹைட்ரஜன் குண்டு வந்து எப்போவுமே இணைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதனால் அது பிரிஞ்சுனா வெடிச்சிருவோம். ஸோ இணைவு வினை அப்படின்னா ஹைட்ரஜன் குண்டு. அடுத்து பாருங்கள், ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், CO60 அதாவது CO60 வந்து இரத்த சோகை. அடுத்து பாருங்கள், I131 தைராய்டு நோய். அடுத்து N824 இதயத்தின் செயல்பாடு. அடுத்து C14 படிமங்களின் வயது. ஓகேவா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா இது வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னா, இப்போ வந்து கார்பன் 14 வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னா படிமங்களின் வயதை வந்து பயன்படுகிறது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ CO60 வந்து இரத்த சோகை, I131 வந்து தைராய்டு நோய், N24 வந்து அதாவது இதயத்தின் செயல்பாடு, C14 வந்து படிமங்களின் வயது. ஓகே, அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் சரியான வரிசையில் எழுதுக. ஓகேவா? ஸோ அது வந்து மாற்றி இருக்கும், நம்ம வந்து சரியான வரிசையில் வந்து எழுதணும். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பாருங்கள், ஊற்றுவி திறனின் அடிப்படையில் இறங்கு வரிசையில் எழுதுக, அதாவது எதுலாம் ஊற்றுவி செல்லும் அந்த திறனோட அடிப்படையில் வந்து நம்ம வந்து வரிசை எழுதணும். அதுக்கு ஆன்சர் பாருங்கள், காமா கதிர்கள், பீட்டா கதிர்கள், ஆல்பா கதிர்கள், ஹேஷ்மிக் கதிர்கள். ஓகேவா? ஸோ இது தான் நம்ம வந்து இறங்கு வரிசையில் வந்து எழுதுவோம். ஓகேவா? ஸோ காமா கதிர்கள், பீட்டா கதிர்கள், ஆல்பா கதிர்கள், ஹேஷ்மிக் கதிர்கள். அடுத்து பாருங்கள், ரெண்டாவது க்வெஸ்சன், கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக, அதாவது எதை இப்போ கண்டுபிடிச்சாங்க அந்த இதில் வந்து நம்ம வந்து வரிசைப்படுத்தணும். ஆன்சர் பாருங்கள், கதிரியக்கம், ரேடியம் கண்டுபிடிப்பு, செயற்கை கதிரியக்கம், அணுக்கரு உலை. ஓகே, ஸோ இது வந்து ரெண்டாவது க்வெஸ்சன், எது எது கண்டுபிடிச்சாங்க அந்த இது ஆண்டின் அடிப்படையில் வந்து வரிசையாக எழுதணும். ஸோ கதிரியக்கம், ரேடியம் கண்டுபிடிப்பு, செயற்கை கதிரியக்கம், அணுக்கரு உலை. அடுத்து பாருங்கள், தொடர்பு படுத்தி விடை காண்க. ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பாருங்கள், தன்னிச்சையான உமிழ்வு, இயற்கை கதிரியக்கம், தூண்டப்பட்ட உமிழ்வு. ஓகே, ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா செயற்கை கதிரியக்கம். ஸோ தொடர்பு படுத்தி அப்படின்னா ஒரு இதை வந்து அதோட தொடர்பு படுத்தி அதோட சேர்த்து வந்து எழுதணும் இல்லையா. ஸோ அதை தான் சொல்கிறாங்க.
ஸோ தன்னிச்சையான உமிழ்வு, செயற்கை கதிரியக்கம், தூண்டப்பட்ட உமிழ்வு. இதுக்கு ஆன்சர் வந்து செயற்கை கதிரியக்கம். ரெண்டாவது குவஸ்டின், அணுக்கரு இணைவு உயர் வெப்பநிலை அணுக்கரு பிளவு. இதுக்கு ஆன்சர் வந்து அரை வெப்பநிலை. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து அரை வெப்பநிலை. மூணாவது வந்து, வேளாண் விளைச்சல் அதிகரிப்பு ரேடியோ பாஸ்பரஸ் இதயத்தின் சிறன் செயல்பட வந்து கதிரியக்க சோடியம். ஓகே, ஸோ வேளாண் விளைச்சல் அதிகரிப்பு ரேடியம் பாஸ்பரஸ் இதயத்தின் சீரான செயல்பாடு வந்து கதிரியக்க சோடியம். அடுத்து பாருங்கள் நாலாவது குவஸ்டின், மின்புலத்தால் விளக்கம் ஆல்பா கதிர் சுழி விளக்கம் வந்து காமா கதிர், அதாவது காமா சிதைவு. ஓகேவா? ஸோ இது வந்து எப்படின்னா, ஒரு இதை வந்து அதோட சேர்த்து வந்து எழுதணும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வேளாண் விளைச்சல் அதிகரிப்பு ரேடியம் பாஸ்பரஸ் இதயத்தின் சீரான செயல்பாடு கதிரியக்கத்தின் சோடியம் அப்படின்னா அதை வந்து சேருது இல்லையா? ஸோ அது மாதிரி தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ பத்தாப்பு ஆறாப்பு சில லெசனில் உள்ள இது வந்து புக்பா கொஸ்டின் வந்து முடிஞ்சது. மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து 42 கொஸ்டின் இருக்குது. பொறுத்துக கொடிட்டிடங்களை நிரப்புக சரியாக தவிர இதெல்லாம் சேர்த்து மொத்தம் 42 நிமிஷம் இருக்குது. ஓகேவா? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் நிறையா யூஸ்ஃபுல்லான கொஸ்டின்லாம் இதில் நிறையாவே இருக்குது. ஓகேவா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் இருக்குது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி உங்களுக்கு ப்ரீவியஸ் லெசன் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்ன அந்த லெசன் 1, 2, 3, 4, 5 அந்த லிங்க் கொடுத்துருப்பேன், அதில் போய் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் லைக் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ.